அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் பாவலர், சொற்பொழிவாளர், நூல் படைப்பாளர், திருக்குறள் நெறி பரப்பாளர், எழுத்தாளர் என பன்முக கலைஞராக வளம் வரக்கூடிய திருக்குறள் புலவர் நாவை சிவம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் புலவர் நாவை சிவம். வணக்கம். முதலில் தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. திருக்குறள் நெறி பரப்பாளராகவும் சொற்பொழிவாளராகவும் மேலும் எழுத்தாளராகவும் பன்முக கலைஞராக தாங்கள் வளம் வருவது பாராட்டுக்குரியது. தங்களது பூர்வீகம் எது? என்னுடைய சொந்த ஊர் இன்றைய பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செட்டிக்குளத்தை அடுத்த நாட்டார்மங்கலம் என்பது. தங்கள் தாய் தந்தையர் பெயர்? என்னுடைய தந்தையார் பெயர் சிவத்திரு வைத்தியலிங்கம். என்னுடைய அன்னையார் பெயர் அகிலாண்டம் அம்மையார். உங்கள் உடன் பிறந்தோர்? என் உடன் பிறந்தோர் ஆண் மக்கள் யாருமிலர், பெண் மக்கள் மூவர், மூவையிலே இருவர் தமக்கையார். என்னுடைய தங்கையார் இளமையிலேயே காலமாகிவிட்டார். ஆகவே நான் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறேன், மற்றவர்களெல்லாம் காலமாகிவிட்டார்கள். உங்களது தொடக்க கல்வி? என்னுடைய தொடக்க கல்வி செட்டிக்குளம் பெரம்பலூர் இன்றைய செட்டிக்குளம் ஒரு தொடக்க பள்ளியில் நான் பயின்றேன். ஏன்னால் எங்களுடைய ஊரிலே அந்த காலத்திலே பள்ளி இல்லை. பள்ளி இல்லாத ஊரிலிருந்து இரண்டு கால் தொலைவு நடந்து சென்று தான் படித்தேன். பிறகு பள்ளியிருந்து வகுப்பு எடுக்கின்ற பொழுது 14 கால் தொலைவு சென்று நான் படித்து பள்ளியிருந்து வகுப்பை நிறைவு செய்தேன் மக்கசேலம் என்ற ஊரிலே. பணி இப்பொழுது தற்காலம் நான் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, தமிழாசிரியராக இருந்து தொடக்க கல்வி அலுவலராக உயர்வு பெற்றேன். இப்பொழுது திருக்குறள் பரப்புதல், திருக்குறள் நெறிபரப்புகள் பரப்புதல், மேடை பொழிவாற்றுதல், எழுத்து எழுதல், நூல்வெளி என்கிற பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்று ஒரு வரையறை. ஆசிரியர் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தவர்கள், எழுத்தாளராக எப்பொழுது தடம் பதிக்கிறீர்கள்? எனக்கு இளமை காலத்திலே நான் முசிறியில் படிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சொல்லாற்றலை கண்ட என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சல்லையார் பிள்ளை அவர்கள் மிகுவாக என்னுடைய பேச்சு எல்லாம் என்னை கேட்டு சுவைத்து பாராட்டுவார். அந்த அடிப்படையிலே சுதேசமித்திரன் என்ற ஏடு அப்பொழுது வந்து கொண்டிருந்தது. அதில் பள்ளி மாணவர்களுக்காக ஞாயிறுதோறும் போட்டி வைப்பார்கள். அந்த போட்டியிலே, எழுத்து போட்டியிலே ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார், என் வாழ்க்கையும் என் லட்சியம் என்ற தலைப்பிலே எழுதுங்கள் என்று. நான் உடனே என் வாழ்க்கையும் என் லட்சியம் என்ற தலைப்பிலே நான் கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை சுதேசமத்தை இதழாலே பாராட்ட பெற்று அது முதல் பரிசு பெற்று அடுத்த வாரத்திலே அது அந்த சுதேசமத்திரன் ஏடிலே என்னுடைய படத்தை போட்டு கட்டுரையும் வெளியிட்டிருந்தது. அதற்கு பேர் என்னுடைய பாடலும் சிதைச்சு வந்தது. இதுதான் என்னுடைய எழுத்துக்கு முதல் தூண்டுகோலாக அமைந்தது. பிறகு நான் ஆசிரியர் பணியாற்ற பிறகு தென்மொழி என்கிற ஏழு தூயதமொழி ஏழு, அந்த ஏழு இருக்க பெற்று அதனுடைய தனித்தமிழ் சொல்லாட்சியை வைத்துக்கொண்டு பாடல்கள் எழுதினேன். வெண்பாக்கள் இதுவரை 80 ஏடுகளில் எழுதியிருக்கிறேன். மற்ற படைப்புகள் எல்லா வகை பாவினங்களிலும் நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். எனக்கு பாவலர் பயிற்சி கொடுத்தவர் புதுச்சேரி பாவலர் பண்ணை முனைவர் இரா திருமுருகனார் அவர்கள். அதற்கு பிறகுதான் நான் புலவு தேர்வு எழுதினேன். தேர்வு முடிப்பதற்கு முன்னாலே பல வகையான யாப்பு பயிற்சி பெற்றுவிட்டேன். அதனாலே தமிழகம் சார்ந்த இலக்கிய ஏடுகளிலெல்லாம் இன்றும் என்னுடைய பாடல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. மரபு பாடல் தான், புதுக்கவிதை எழுத மாட்டேன். அந்த மரபு பாடலும் தூய தமிழ் சொல்லாட்சி தான் இருக்கும். ஒரு எழுச்சி, மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி, நாட்டு உணர்ச்சி, குமுகாய மலர்ச்சி தொடர்பாக என்னுடைய எழுத்துக்கள் அமையும். நாடோங்க மக்கள் நலமோங்க, நந்தமிழின் பீடோங்க, அன்பின் பிணைப்போங்க, பாடுகின்ற பாடோங்க பாடலே என் பாடு என்று என்னுடைய குறிக்கோள். அதிலே தமிழே குறி குரலே என்பது நீ முத்தரைய கொள்கை எனக்கு. தூய தமிழ் பரப்புதலும் திருக்குறளறி பரப்புதலும் அதன்படி வாழ்ந்து காட்டுதலும் என்பது என்னுடைய தலையாய கொள்கை. அந்த வகையிலே நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்
பிள்ளைகளையும் அப்படி ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னை சார்ந்து இருக்கிறவர்களும் அப்படி வாழ்ந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கிறார்கள். மணப்பாறையிலே 45 ஆண்டுகள் திருக்குறள் பயிற்றகம் என்ற அமைப்பின் வாயிலாக எழுதி பல்வேறு இளைஞர்களுக்கு ஊற்றுவித்து எழுத்து பயிற்சி கொடுத்திருக்கிறேன், கையெழுத்து பயிற்சி கொடுத்திருக்கிறேன். திருக்குறள் போல் எழுதுகிற பயிற்சி, மரபு பாடல் என்கிற பயிற்சி இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஊற்றுவித்தேன். தூய தமிழிலே இதுவரை 3000 தூய தமிழ் பயிற்சி ஊற்றிருக்கிறேன். 5000 மாணவர்களுக்கு திருக்குறள் பரிசு கொடுத்திருக்கிறேன். எழுத தோண்டியிருக்கிறேன். எழுதும்போது அதாவது மூக்கு மொழியும் வைத்து எழுதி என்று என் தந்தையார் சொல்வார். மூக்கு மொழி என்பதால் கா என்று போட்டால் காவு மொட்டையாக போட்டு இழுக்க மாட்டார்கள், ஆனால் என்று போட்டால் இப்படி தள்ளி கொடுத்து விடுவார்கள். அதுபோல் நேராக எழுத்து ஒழுங்காக எழுதி அந்த புள்ளி இப்படி வைத்து விடுவார். புள்ளி போல் இருக்கு, மூக்கும் மொழியும் போல் வைத்து என்று சொல்லுவது போல தெளிவாக எழுத்து இருந்தால் அதற்கு சிறப்பான பரிசு கிடைக்கும். கையெழுத்துதான் ஒருவருடைய ஆற்றலையும் ஒருவருடைய குணங்களையும் தெளிவுபடுத்தி என்பார்கள். அந்த வகையிலே கையெழுத்து பயிற்சி கொடுத்துறேன். அந்த வகையிலே நானும் எழுத்துத்துறையிலே எல்லா ஏடுகளிலும் எழுதி எழுதி என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த மட்டுமில்லாமல் இந்த குமுகம் மலர வேண்டும், நல்ல தமிழிலே மக்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும், குரல் நிலையை பின்பற்ற வேண்டும் என்பது தலையாய கொள்கை. என்ன தலைப்பில் நூல்கள் வெளியிட்டு? என்னுடைய நூல்களில் திருக்குறள் நெறி சார்ந்த நூல்கள் வெல்லும் திருவெல்லுமம் என்பது 22 கட்டுரைகளை கொண்ட சிறந்த ஆய்வு நூல். இதை தவ திரு பொன்னம்பல அடிகளார், முதுமுனைவர் இளங்குறனார், நம்முடைய திருச்சியைச் சேர்ந்த நாவுக்கரசர் சத்யேஸ்வரனார், முதுமுன அறிஞர் ஐயா ஆறுமுகனார், சென்னையில் இருக்கிற தமிழறிஞர் திருக்குறள் தூதர் கு மோகனராஜ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் வாழ்த்திருக்கார்கள். அந்த வாழ்த்தின் அடிப்படையிலே வெல்லும் திருவள்ளுவம் என்ற நூல் வெளியிட்டேன். அது தமிழகத்தின் எல்லா நூலகங்களையும் போய் சென்று விட்டுவிட்டது. பிறகு செந்தமிழ் சூழி என்று ஆத்திச்சூடி சொல்வது போல செந்தமிழ் சூழி என்று ஒரு நூல் படைத்திருக்கிறேன். திருவள்ளுவம் போற்றி என்று நூல் பெற்றிருக்கிறேன். வெண்பா விளைச்சல் என்று நான் எழுதிய பாடல்கள் எல்லாம் துத்துமகளிலே குறுநூலாக வெளியிட்டேன். பிறகு செந்தமிழ் உணர்வு பூக்கள் என்று மரபு பாடலையும் குறுநூலாக வெளியிட்டேன். இப்பொழுது செந்தமிழ் உணர்வு பூக்களும் வெண்பா விளைச்சலும் விரைவிலே பெரிய நூலாக வர இருக்கிறது. தாங்கள் பெற்ற விருதுகளும் பரிசுகளும்? நான் இதுவரை விருதுக்காக நான் எதையும் செய்யவில்லை. என்னுடைய உணர்வை தட்டி கொடுத்து, என்னை இளமையிலே தட்டி கொடுத்து, முதன் முதலாக என்னை சன்மார்க்க சங்கம் என்ற கீரனூரில் நடைபெற்ற அந்த விழாவிலே நான் பேசிய பேச்சை பார்த்துவிட்டு எனக்கு கவிஞர் என்று முதலிலேயே பட்டம் சூட்டினார்கள். பிறகு நான் பாவலர் பண்ணையின் முறையாக பயிற்சி பெற்ற பொழுது திருமுருகனார் பாவலர் என்று பட்டம் சூட்டினார். நற்றமிழ் பாவலர் என்று பாவலர் பெருஞ்சித்திரனார் எனக்கு பாராட்டி சூட்டினார். இளமூர் குளித்தலை இளமூருக்கு பொறுச்செல்வி திருக்குறள் புலவர் என்று அழைத்தார். பிறகு இதுபோல 104 விருதுகள் இதுவரை பெற்றிருக்கிறேன். தமிழகம் மட்டுமல்ல அயல் நாடுகளிலும் சென்று விருது பெற்றிருக்கிறேன். எல்லா இலக்கிய அமைப்புகள் சார்பாக இருக்கிற நிலைகளிலிருந்து பல்வகையான பெறுப்பர்கள் பெற்றிருக்கிறேன். திருக்குறள் நெறித்தோன்றல் என்று சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே திருக்குறள் முனுசாமி, நாவலர் நெடுஞ்செழுகையாளர் பெற்றிருக்கிறேன். இப்படி பல வகையான விருதுகள் என்னுடைய உணர்வுகளை மேலும் மேலும் தூண்டி செம்மையாக இருப்பதற்கு வழிகாட்டியது. தங்கள் எதிர்கால லட்சியம் என்றால் என்ன? எதிர்கால லட்சியம் என்பது எல்லா மக்கள் வாயிலும் தூய தமிழ் புழங்க வேண்டும், எல்லோருடைய வாழ்வும் திருக்குறள் நெறியிலே அமைய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையை கடமையை சரியாக எல்லோரும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்னுடையது. தங்கள் நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்களையும். நன்றி, நன்றி, நன்றி. பாவலர், சொற்பொழிவாளர், நூல் படைப்பாளர், திருக்குறள் நெறி பரப்பாளர், எழுத்தாளர் என பன்முக கலைஞராக வளம் வரக்கூடிய திருக்குறள் புலவர் நாவை சிவம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பன்முக கலைஞர், திருக்குறள் புலவர் நாவை சிவமுடன் விஜயகுமார்.